ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி பிரி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கலெக்டிவ் ஹால் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக டிநகர் போயிருந்தேன், என்னோடய நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. டிநகரில் இருக்கிற நிறைய ஷாப்ஸ் நான் கவர் பண்ணியிருந்தேன், எல்லாமே வீடியோஸாக போட்டிருக்கேன். ஸோ டிநகர் வேறு போயிட்டு எதுவும் வாங்காமல் வர முடியுமா? ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் எனக்கு தேவையானது நான் வாங்கியிருக்கேன், அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அமேசானில் எனக்கு தேவையான ஒரு மூணே மூணு ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் இந்த வீடியோவிலையே ஷேர் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு கலெக்டிவ் ஹால் வீடியோ மாதிரி. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், என்னென்ன ப்ரைஸஸில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து என் பையனுக்கு ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன். இது வந்து பிக் பஸாரில் வாங்கினது. ஸோ இதோட ப்ரைஸ் சொல்லுங்க, கட் பண்ணிட்டாங்களா? ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599. ஸோ இதில் வந்து ஆஃபர் எதுவுமே இல்லை. ஸோ இதே ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து லைட் எரியற மாதிரி உள்ளது, கொஞ்சம் நல்ல ஹெவி வெயிட்டாகவே இருக்குது. ஸோ வளைப்பு இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. என்னம்மா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிங் பேக்கு. ஸோ இது ஃப்ரண்டில் மாடல் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து ஒரு ரோட் சைட் ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ சென்னை சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ரோப் லென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லாவே லென்த்தாக தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து ரெண்டு ஜிப் இருக்குது. ஸோ உள்ள விட்டேன். ஸோ உள்ளே வந்து கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ 350 ருபீஸ் சொல்லி பேரம் பேசி 250 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். அண்ட் பேக்லேயும் வந்து ஒரு சின்ன ஜிப் இருக்கு. ஸோ ஷாப்பிங் எங்கேயாவது போகிறப்ப சிம்பிளாக மொபைல், வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி லைட்டு. இது வந்து சோலார் எமர்ஜென்சி லேம்ப்பு. ஸோ நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சோலார் லைட் மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து 6 மந்த்ஸ் வாரண்டி இருக்குது. அண்டு இன்புட் பார்த்தீங்கன்னா டிசி 12 வோல்டேஜ். ஸோ எல்இடிஸ், 20 நம்பர்ஸ் எல்இடிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் செய்யலாம், டிம் பண்ணிக்கலாம், ரொம்ப பிரைட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளது அண்ட் சார்ஜஸ் ஆக்கிட் இங்கே இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து இதோட பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிஜிஎன் பிராண்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதான் தெரில, 1180 ருபீஸ். இது வந்து அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். 1180 ருபீஸ்க்குள்ளது, 999 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லைட் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நல்ல பிரைட் லைட்டாவும் இருக்கு. சோ நம்ம வந்து டிம் பண்ணிக்கவும் செய்யலாம். அடிக்கடி பவர் கட் ஆகுது, அதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சோலார் பேனல். இது தரேன். இது வந்து சோலார் பேனல் இருக்கு. ஸோ நம்ம மார்னிங் வந்து வெயிலில் எடுத்து வச்சுட்டு திருப்பி கரண்ட் போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு இது. அண்ட் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா இங்கே பிளக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் இதுவும் இதில் இருக்கு. ஸோ பிளக் பண்ணுறதுக்கு, ஸோ பிளக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சோலார் பேனல் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாமே சரவணா செல்வரத்னம்ல வாங்கின பொருட்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு
குழிக்கரண்டி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 37 ருபீஸ். ஸோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு மினி இட்லி பிளேட்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஒன்றுத்தோட விலை பார்த்தீங்கன்னா 34 ருபீஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு பிளேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் செகண்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த குல்ஃபி மோல்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 64 ருபீஸ். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 113 ருபீஸ். தெரியுது, 113 ருபீஸ். நின்னுமா, வர வர வரமா வரமா. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 64 ருபீஸ் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ட்ராக்கு. ஸோ இது வந்து சின்னதாக தான் வாங்கியிருக்கோம். இதுலேயே வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது, நல்ல லாங்காக உள்ளதும் அவைலபிளாக இருக்குது. ஸோ குட்டியாக உள்ளது போதும் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 103 ருபீஸ். ஸோ கேப்பும் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு மெலமின் பிளேட்ஸ் கூட ஒரே ரேக்கில் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 103 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி கப்பு. ஸோ இது வந்து என் பையனுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 13 ருபீஸ் தான். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே வந்து சரவணா செல்வரத்னமில் வாங்கினது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால். இது பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு மூணே மூணு ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துருச்சு. ஸோ அதையும் இதோட சேர்த்து காமிச்சிடலான்னு தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தான். எனக்கு தீந்துருச்சு. ஸோ ஆஃபரில் வந்து அந்த டைமில் இருந்தது, அதனால் உடனே புக் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஒரு குட்டி பாக்ஸ் மட்டும் இருக்கு, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. மேலே ஒரு ஏர் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் வந்து இந்த ஆலிவரா ஜெல் இருக்குது, ப்ளஸ் ஒரு லிப் பாம் இருக்குது. இந்த ரெண்டும் தான் இந்த குட்டி பாக்ஸில் இருக்கிறது. ஸோ லாக்மியோட லிப் லவ் லிப் பாம், அப்புறம் ஃபேஸ் ஷாப்போட ஆலிவரா ஜெல். ஸோ இந்த ரெண்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஹிமாலயா ஹேர் ஆயில். ஸோ நான் வந்து கொஞ்ச நாளாகவே இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் ஹேர் ஆயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹேர் ஆயில் எனக்கு ரொம்பவே நல்லா ரிசல்ட் இருக்குது, டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்டாக இருக்குது. ஸோ இது வந்து 200 ml வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180 ருபீஸ். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ் எம்ஆர்பி, பட் நான் ஆஃபரில் வந்து ஜஸ்ட் 113 ருபீஸ் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷாப்போட ஆலிவரா ஜெல்லு. இது வந்து இன்சைடர் லைஃப் தமிழ் ஃபாத்திமா அவங்க வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 300 ml 450 ருபீஸ் எம்ஆர்பி, பட் ஆஃபரில் வந்துட்டு 336 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக்மியோட லிப் லவ் லிப் பாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ், பட் ஆஃபரில் வந்து 135 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஆஃபரில் இருந்தனால சடனாக ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் டி நகரில் வாங்கியிருந்த திங்ஸ் அண்ட் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்த திங்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.